ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைரட்ஸ். யார் இந்த பைரட்ஸ்? ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ்லேருந்து அப்போ இருக்க ஜாக் ஸ்பேரோலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த பைரட்ஸை பற்றி தான். அந்த பைரட்ஸை பற்றி தான் இந்த ரூடியில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பைரட்ஸ், அதாவது இந்த கடல் குளக்காரங்க வாழ்ந்த காலகட்டம் எப்போனா 17வது செஞ்சுரியிலேருந்து 18வது செஞ்சுரி வரையிலும் அவங்களோட ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் நிறைய கடல் வழியில் தான் பயணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைனோ எந்த ஒரு பறக்க விமானமோ பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கப்படல. அதனாலே அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கடல் வழியில் தான் பயணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த பைரட்ஸோட வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. பைரட்ஸ்லேயே கிங் ஆஃப் பைரட்ஸ், அதாவது கடல் கொள்ளக்காரங்களே ராஜாஜி ராஜான்னு சொல்ல போகிறேன். ஒரு கடல் கொள்ளக்காரரை பற்றி தான் இந்த உடலில் சொல்ல போகிறேன். அவர் பேர் என்ட்ரி. அவர் இவரை ஏன் ராஜாஜி ராஜான்னு சொல்கிறோன்னா, இவர் கொள்ளடிச்ச அமௌண்ட் அவ்வளோங்க, 97.1 பில்லியன் டாலரை கொள்ளடிச்சிரு. அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு 800 கோடி கொள்ளடிச்சிருக்காரு இந்த மனுஷன். இவரை யாராவது அவரோட கப்பலை பார்த்தா அந்த இடத்த விட்டு எல்லாம் திரிச்சிருவாங்களாம். ஏன்னா இவரோட கப்பலை பார்த்துட்டாங்கனாலே அந்த சைடு நின்றாங்கன்னா அவங்களோட எல்லா பணமும் கொள்ளடிக்கப்பட்டுருன்ற பயத்திலே ஓடிடுவாங்களாம்.